கற்பூரம் கடவுள்கிட்ட காட்டும் போது அந்த கற்பூர ஒளிச்சு ஒளியில அம்பாளுடைய திருவுருவத்தையோ அல்லது ஆண்டவருடைய நாம் வழிபடுகின்ற ஆண்டவர் திருவுருவத்தையோ பார்க்கும்போது அந்த சன நேரம் அந்த ஒரு பரவசம் அவ்வளவுதான். அது மனோநிலைக்கு உட்பட்ட ஒரு பரவசம்தான், ஆன்ம பரவசம் கிடையாது. ஆனால் அகநிலையில் காண்கின்ற அந்த ஒளி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சத்திய ஒளி, அதுதான் உண்மை பேரொளி, அதுதான் அருட்புறம் ஜோதி. கண்ணால் பார்க்கின்றோம், சூரியனை பார்க்கும்போது எவ்வளவு அழகு, காலையிலையும் மாலையிலையும் சூரியனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருள் பிரகாசம், தங்க கலரில் ஜொலிக்கும். இதெல்லாம் இறைவனுடைய காட்சி தான், மாற்று கருத்தே இல்லை, அதெல்லாம் இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்ற காட்சி தான், அதெல்லாம் அனுபவிக்கணும். ஆனால் அதெல்லாம் ஆண்டவனுடைய தனிப்பெரும் கருணை ஜோதி காட்சியில் ஒரு சிறு குறுதான். அதுவே இந்த அளவுக்கு அழகுக்கு நமக்கு தருகின்றது, ஒரு பரவசத்தை குடிக்கின்றது, அதுவும் தெய்வ நிலையில் இருந்து காணும்போது தான். அருட்பெரும் ஜோதினுடைய இயற்கை உண்மை தன்மை என்னவோ அது தன்னை, அந்த தன்மை அப்படியே தன்னுடைய உடல் பொருள் ஆவி முழுவதும் பரவி ஒவ்வொரு அணுக்களிலும் உச்சு முதல் உள்ளங்கால் வரை உள்ள ஒவ்வொரு அணுக்களிலும் நிரம்பி வழிகின்ற போது என்னையும் தானாக்கி என்னுள்ளே உள்ளபடி உள்ளாமுதே. பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பார்ந்த அருஜோதி டிவி நேயர்களுக்கு அன்பான வந்தனங்கள். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, எல்லாமுடைய அருட்புறம் ஜோதி ஆண்டவனுடைய கருணையினால் இன்று நாம் அருஜோதி டிவியின் வாயிலாக அன்பு உள்ளங்களையெல்லாம் சந்திக்கும் பாக்கியம் கிடைத்தது. அதற்கு எல்லாம் வல்ல அருட்புறம் ஜோதி ஆண்டவருக்கும் திருப்பிரகாச வள்ளல் பெருமானாருக்கும் அருஜோதி டிவி நிலையத்தாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் நடராஜபதி மாலையில் இருக்கின்ற இந்த பாடல்களின் நான்காவது பாடலுக்கு நாம் விளக்கம் காண இருக்கின்றோம். அந்த விளக்கத்தால் நமக்கு அருள் உணர்வு உண்டாகி அதன் மூலமாக நாம் நம்முள்ளே இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் கருணையை எண்ணி எண்ணி இன்புற்று வாழவும் நாம் அனுபவிப்பது போல் பிற ஜீவர்களும் அந்த இன்ப அனுபவத்தை பெரும் பொருட்டு நாம் அவர்களுக்கு வழிகாட்டவும் இன்று திருவருள் தெய்வ திருநடனமாய் அகநிலையில் ஒருமை நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த அற்புத ஆண்டவரின் அருள் சேர்க்கை நமக்கு உண்டாகும் பொருட்டு வள்ளல் பெருமானார்கள் தெய்வ நடராஜபதி மாலையை நமக்கு ஏற்றி கொடுத்துள்ளார்கள். அதில் முழுக்க முழுக்க தான் பெற்ற இன்ப அனுபவத்தை அவர்கள் பலவாறு போற்றி உரைக்கின்றார்கள். அந்த இன்ப அனுபவத்தை நாமும் அனுபவிக்கும் பொருட்டு அதில் உள்ள பாடலில் உள்ள கருத்துக்களை நாம் உள்வாங்கி கொண்டு அவர் பெற்ற அந்த பேரின்பத்தை நாமும் பெற வேண்டும் என்பதாக ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு முயற்சித்து வருவோமானால் நமக்கும் அந்த அருள் அனுபவம் உண்டாகி ஆனந்த வாழ்வு சித்திக்கும் என்பதாக கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது நான்காவது பாடலாக நடராஜபதி மாலையில் மெய்த்தழைய உள்ளம் குளிர்ந்து உவகை மாறாது மென்மேல் கலந்து பொங்க விச்சை அறிவு ஓங்க இச்சை அறிவு அனுபவம் விளங்க அறிவறிதாகி
உயித்தழைய அழித்து எல்லாம் வல்ல சித்தது தந்து உவட்டாது ஊறி ஊறி ஊட்டெழுந்து எண்ணையும் தானாக்கி என்னுள்ளே உள்ளபடி உள்ள அமுதே கைத்தழைய வந்த வான் கனியே எல்லாம் கண்ட கண்ணே கலாந்த நடுவே கற்பனை இல்லாது ஓங்கும் சிச்சபா மணியே கணிப்பரும் கருணை நிறைவே கணிப்பரும் கருணை நிறைவே துய்த்தழை பரப்பி தழைந்த தருவே துய்த்தழை பரப்பி தழைந்த தருவே அருட் சுகபோக யோக உருவே சுத்த சிவ சன்மார்க நிதியே அருட்பெரும் ஜோதி நடராஜபதியே. அருட்பெரும் ஜோதி நடராஜபதி வள்ளல் பெருமானுடைய அகநிலையிலிருந்து அவர் அனகமாக விரிவு கொண்டு எவ்வாறெல்லாம் தனக்கு பேரின்ப ஒரு சுகத்தை அருள் இருக்கின்றார் என்பதை எவ்வளவு ஒரு ஆனந்த அனுபவத்தை பெருமானார் இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார். இப்படி நாம் பல பாடல்களை பார்க்கின்றோம். ஐயாவுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் சேர்க்கையின் மூலமாக அவர் பெற்ற பேரின்ப சுகத்தையெல்லாம் திருவுட்பாவில் நாம் எல்லா இடத்துலையும் காண்கின்றோம். அந்த வகையில் இங்கே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே என்றாங்க. யார தன் உள்ளே உரைகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தெய்வ நடராஜபதியை சுத்த சன்மார்க்க நிதியே என்றார். சுத்த சிவ சன்மார்க்க நிதி, நிதி என்றால் நமக்கு எல்லாம் தெரியும் பொருள். இந்த உலகியல் நிதி வேற, அருளியல் நிதி வேற. அருளியல் நிதி என்பதுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அவருடைய அருள் நமக்கு சித்திக்கும் பொழுது எல்லா விதமான நிதிகளும் நமக்கு கைகூடி வரும். அப்பேற்பட்ட இந்த உலகியல் நிதிக்கு ஆதாரமான அருளியல் நிதியும் பிற எல்லா விதமான இன்ப நிலைகளுக்கெல்லாம் ஆதாரமாகி உள்ள அந்த உள்ளொளியாகி அருட்பெரும் ஜோதி பேரொளியை தன் அகநிலையில் கண்டு போற்றி அதுவாக நின்று அதிலிருந்து தான் அனகமாக வெளிப்பட்டு ஆண்டவர் எப்படி பிரபஞ்சம் முழுவதும் விளங்கியும் அகநிலையிலிருந்து விளங்கியும் புறநிலையிலிருந்து அனகமாக விரிந்தும் எல்லா உயிர்களுக்கும் இதம் புரிகின்ற அந்த சத்திய நிலையில் இருக்கின்றாரோ அந்த நிலையில் வள்ளல் பெருமானார் இருக்கின்றார்கள். அந்த அனுபவத்தோடு தான் இந்த அருட்பெரும் கருத்துக்கள் அடங்கிய பாடலை எல்லாம் வெளிப்படுத்துகின்றார்கள். நடராஜ பதி என்பது உள்ளொளி. ஆத்மான்றோம், ஆத்மா என்பது ஒரு அணு, அது நாம தான். அணுவாகிய நம்முள்ளே விளங்குகின்ற இயற்கை உண்மை ஒரு சத்தான ஒரு பொருள் உண்டு. அந்த இயற்கை உண்மை சத்து தான் ஒரு ஒளி நிலையில் விளங்கி கொண்டிருக்கின்றது. கண்களுக்கே புகை சிறிதும் காட்டாதே புருவ கலைநடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கு என்றார் வள்ளல் பெருமானார் அந்த நடராஜ பதியினுடைய அந்த அருள் ஒளியை. அந்த நடராஜ பதியினுடைய அந்த அருள் ஒளியை காண்பது என்பது ஒரு பெரிய நிலை, உயர்ந்த நிலை, முடிந்த முடிப்பு. அந்த அருஜோதி நடனத்தை கண்டு போற்றி போடுகின்ற அந்த விளக்கம்தான் பெருமானுடைய எல்லா வகையான அருட்பா பாடல்களும். அது நடராஜ பதியை உள்ளொளியை நடராஜராக, ஏனென்றால் அந்த உள்ளொளி அசைவு தான் நடனம். அந்த அசைவின் மூலமாக ஒவ்வொரு ஆன்மாவும் இயங்குகின்றது. அந்த ஆன்மாவினுடைய இயக்கத்தினால் இந்த உடம்பில் உள்ள ஒவ்வொரு கருவிகளும் கரணங்களும் தத்துவங்களும் சக்தி சத்தர்கள் என்று சொல்லக்கூடிய ஆற்றல்களும் ஆற்றல்கள் இருக்கும் இடங்களும் எல்லாம் வெளிப்பட்டு நமக்கு பிரகாசமாக விளங்கி கொண்டிருக்கின்றன. அதன் மூலமாக இந்த ஆன்மாவானது பல அனுபவங்களை பெற்று மேல்நிலைக்கு ஏறுகின்றது. கீழ்நிலை அனுபவங்களையும் தன்னுடைய அஜாக்கத்தினாலும் ஊழ்வினையினாலும் அதிகார நிலையினாலும் கீழ்நிலை அனுபவத்தையும் பெறுகின்றது. சாந்த நிலையில், பணிவு கொண்ட நிலையில், அன்பும் கருணையும் மிக்க நிலையில் உயர்ந்த சத்திய அனுபவங்களை பெற்று திகழ்கின்றது. இப்படி மேலும் கீழும் ஏறியும் இறங்கியும் இப்படி பல பிறவிகள் அந்த இன்ப துன்ப அனுபவங்களை அனுபவித்து இறுதியில் இறைவனுடைய கருணையினால் அந்த அறிவு கிஞ்சித்து கிஞ்சித்து ஒவ்வொரு பிறவில் விளங்க இறுதியில் அருட்ஜோதி ஆனந்த நடராஜ பதியே என்று முற்றிலும் ஆண்டவரிடத்தில் ஐக்கியமாகி தன்னை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்கின்ற அந்த நிலைதான் நம்முடைய சுத்த சன்மார்க்க நிலை.
அந்த அனுபவம், அந்த சாத்தியம் என்பது, இந்த சாத்திய நிலை என்பது நம்முடைய சுத்த சன்மார்க்கத்துக்கு மட்டுமே அது பொருந்தி விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அது எவ்வாறெல்லாம் இருக்கின்றது என்பதை வருகின்ற அனைத்து பாடல்களிலும் நாம் காணலாம். இங்கே தூய்த்தடை பின்னாடி இருந்து பார்க்கலாம். அந்த பாடலுடைய இறுதி பகுதியிலிருந்து தூய்த்தழை பரப்பி தழைந்த தருவே, தரு என்றால் மரம், விருஷம் சொல்லுவோம் இல்லையா, தரு. அந்த தரு அருட்புறம் ஜோதி ஆண்டவர், ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய இந்த அருட்புறம் ஜோதி தரு, அந்த மரம், அந்த விருட்சம் எப்படி இருக்கின்றதுன்னா தூய்த்தழை பரப்பி. அப்படி என்றால் நாம் ஒரு பெரிய மரம் இருக்கு, அடர்ந்த மரம், நல்ல இலைகள், பச்சை பசேல்னு தழை தழை தழைன்னு தழைத்து ஓங்கி இருக்குது வச்சுக்கோங்க. அந்த ஒரு கேப்பே இல்லாமல் அடர்ந்த ஒரு மரமாக இருந்தாக்கா அதனுடைய நிழலில் நாம் அமரும்போது எந்த வகையான சுகத்தை அனுபவிக்கிறோம், அதுபோல அருட்புறம் ஜோதி ஆண்டவர் என்கின்ற அந்த தழைத்த தரு நமக்கு தருகின்ற அந்த சுகம் இருக்கு பார்த்தீங்களா, அது அனுபவிக்கும் போது தான் தெரியும். அந்த அனுபவத்தை ஒரு வாரம் இந்த புறத்தில் இந்த அடர்ந்த ஒரு பசுந்தழை நிறைந்த ஒரு மாபெரும் மரம் அதன் அடியில் நாம் அமர்ந்து இருக்கும்போது, ஒரு கோடை நேரத்திலேயோ வெயில் நேரத்திலோ களைப்பு நேரத்திலேயோ அமர்ந்திருக்கும் போது அது தருகின்ற சுகம் இருக்கு பார்த்தீங்களா, எப்படியோ அதே போல கோடி கோடி பங்கு சுகத்தை உடையது நம் அருட்புறம் ஜோதி ஆண்டவருடைய தெய்வ நிழலில் நாம் தங்கி இருந்து நாம் இளைப்பாறும் போது. அந்த சுகத்தை ஒவ்வொரு ஆன்மாவுக்களும் அனுபவிக்கணும் என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய ஒரு ஆழ்ந்த அவருடைய உள்ள கிடக்கை. அப்படி தூய்த்தழைய பரப்பி தழைத்த தருவே அருஜோதி சுகபோக யோக உருவே, சுகபோகத்தை கொடுக்கிறது அவரு. அது யோக உருவே என்பது, யோகம் என்பது ஒன்றுபடுதல். அந்த ஒன்றுபடுதல்னாக்க எல்லா உண்மையான உண்மை இன்பங்களை எல்லாம் ஒன்று திரட்டி வெளிப்படுகின்ற ஒரு உருவ நிலைதான் இந்த யோக உருவே என்றாரு. அப்படி அந்த உருவம், அந்த அருட்புறம் ஜோதி ஆண்டவருடைய சுகபோக உண்மை இன்பமாகிய யோக இன்பம், அந்த உண்மையாகிய ஒன்று திரண்ட அந்த இன்பம் எங்கே காரியப்படும் எனக்கா, இந்த உடலில் ஆன்மாவாகிய நாம் இந்த உடலில் வாழும்போது அந்த அனுபவத்தை பெறும்போது நாமளே அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற அருஜோதி வடிவாக திகழ்கின்றோம் இல்லைங்களா. நாமளே அந்த வடிவாக திகழ்வோம் அருஜோதி சுகத்தை அனுபவிக்கும் போது இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களுக்கும் அந்த உணர்வு பெருகி பரவி அந்த உருவ நிலையில் இருக்கின்ற இந்த அணுக்களே அந்த அனுபவத்தை பெறும்போது அது நாமளும் அந்த அனுபவத்தை, ஆன்மாவாகிய நாமும் அந்த அணு நிலையில் இருக்கின்ற நாமும் அந்த போகத்தை சுகத்தை பெறுகின்றோம். இந்த சுகத்தை அனுபவிக்கும் போதுதான் அதனுடைய சுகம் என்ன என்று விளங்கிக் கொள்ளமே அனுபவிக்க முடியுமே தவறாது, எவ்வளவு சொன்னாலும் அது விளங்காது. அதற்கு உதாரணமாக வெளியில் இருக்கிற பல ஓமைகளை காட்டி இந்தந்த சுகத்தை நாம் பூமியில் அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த புற சுகம் கூட ஆண்டவருடைய சுகம்தான். அந்த ஆண்டவருடைய அருட்புறம் ஜோதி நம்ம அகநிலையிலிருந்து அனுபவிக்கின்ற அந்த சுகம், அகநிலையிலிருந்து அனகமாக விரிவுற்று இந்த உடல் பொருள் ஆவியில் கலந்த அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கு அனுபவிப்பது எப்படியோ அதே தான் புறத்தில் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு சுகமும். இதனுடைய கூறு, இதனுடைய சிறு கூறு, அற்ப கூறு தான் அது. அதற்கே அந்த அளவுக்கு ஒரு உணவு உண்கின்றோம், ஒரு சுவையான உணவை உண்ணும் போது அந்த நாவின் மூலமாக உணர்ந்து அந்த அனுபவம் அனுபவிக்குது இல்லையா, அந்த சுகம் கூட இறைவனுடைய, இறைவன் அளித்த சுகம்தான், அந்த சுகத்திலிருந்து வெளிப்பட்ட சுகம்தான். பிறகு அதே போல் ஒரு மனநிறைவான ஒரு செய்தி கிடைச்சிது, ஒரு அன்பான ஒரு பேச்சை நம்ம கேட்குறோம், அதில் உண்டாகின்ற ஒரு நிறைவு அதுவும் கடவுளுடைய அனுபவ நிறைவு தான், அனுபவ சுகம்தான் அது. அது ஒரு கூறு தான், அதுவே முழுசு இல்லை. ஆனால் எப்பொழுது தன் அகநிலையில் இருக்கின்ற அந்த அருஜோதி நடராஜ பதியின் அந்த திருவுருவை, அருள் ஒளியை கண்டு கழித்து போற்றி அந்த ஒளியின் அருள் பிரகாசம், உள்ளிருக்கின்ற அந்த அருள் பிரகாசம் இந்த தேகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும், உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள ஒவ்வொரு அணுக்களிலும் பரவி ரத்த நாளங்களில் அந்த அருள் ஒளி வீசி நமக்கு இருக்கும்போது இந்த உடலெல்லாம் தழைத்து ஓங்கும். அதான் அதை முதல் வரியில மீட்டழைய அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வருவோம். இப்படி அந்த அருட்புறம் ஜோதி ஆண்டவனுடைய அருள் தரு நமக்கு ஆனந்த ஒரு நிலையை தருவதாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. கைத்தழைய வந்த வான்கனியே, கைத்தழைய என்றால் கை நிறைய, கை நிரம்ப பெற்ற வான்கனி,
வான் கனி. கனி என்றால் நமக்கு எல்லாரும் தெரியும், மாம்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, மற்ற எத்தனையோ பழங்கள், விதவிதமான வாழைப்பழங்கள் உண்டு, எல்லாமே கனிதான். அது நமக்கு பசி நேரத்திலேயோ தேவையான நேரத்திலேயோ நமக்கு கை நிரம்ப கிடைக்கும் போது எப்படி ஒரு ஆனந்த உணர்வோடு அதை உண்டு நாம் சுகம் அனுபவிக்கின்றோம். அதுபோல தன் கை தடைய என்றால் கை நிரம்ப எப்படி ஒரு பொருள் புறத்தில் எப்படி கை நிரம்ப கிடைக்கும் போது அதை தேவையான நேரத்தில் கிடைக்கும் போது அது ஆனந்தப்படுகின்றோமோ அதுபோல கைத்தடைய வந்த வான்கனியே. வான்கனி என்பது இயற்கை உண்மை பெரும்பதியினுடைய அனுபவம். கைத்தடைய என்று தன் அனுபவத்திற்கு வருவது, நம்முடைய அனுபவத்திற்கு அந்த அருட்பெரும் ஜோதி வான்கனி என்று சொல்லக்கூடிய இயற்கை உண்மை பெரும்பதியினுடைய அந்த உண்மை நிலை, உண்மை அறிவு, உண்மை உணர்வு நமக்கு அனுபவமாகும் போது நமக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆனந்த பரவசம் உண்டாகிறது. அந்த வான்கனி, அந்த எல்லாம் வல்ல இயற்கை உண்மை பரம்பொருளாகி அருட்புறம் ஜோதி, எல்லாம் கண்ட கண்ணே, அது காணாத காட்சியே கிடையாது. அந்த எல்லா நிலைகளையும் கண்டு அதுவே தானாகி நின்று நமக்கெல்லாம் நம் கண்களின் வழியாக அந்த அருட்ஜோதி பதியே நம்மை எல்லாவற்றையும் காண செய்கின்றதாக இருக்கின்றது. எல்லாம் கண்ட கண்ணே, கலாந்த நடுவே, கலாந்த நடுவே. கலாந்தம் என்றால் கலை, கலை அறிவு, கலை அறிவு. அந்த கலை அறிவின் கலா அந்தம் என்றால் முடிவு. அந்த கலைகளின் முடிவுகளுக்கெல்லாம் அந்த நடுவு, அந்தம், முதல் என்று எல்லா நிலைகளும் கடந்து கற்பனையில்லாது ஓங்குகின்ற சிச்சபாமணியே. இப்போ கலைகள் என்பது ஒரு கற்பனையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டதான். மனோ ஆற்றல் கலைகளெல்லாம் வெளிப்பட்டது மனோ ஆற்றலினால் வெளிப்பட்டது. அந்த மனோ ஆற்றலினால் வெளிப்பட்ட அந்த கலைகள் எல்லாம் அதனுடைய முடிவினால் நாம் அனுபவிக்கின்ற அந்த அனுபவம் வந்து அருட்புறம் ஜோதி அனுபவம் ஆகாது. அந்த அனுபவத்துக்கெல்லாம் கடந்த நிலையில் கற்பனை இல்லாமல் ஓங்குகின்ற ஒரு அனுபவம் எங்க நமக்கு வாய்க்கும் என்றால் நம்முடைய ஆன்ம சிச்சபை என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆன்ம அணு, நம்முள்ளே நாம் காணுகின்ற அந்த ஒரு சிச்சபா மணி. மணி என்றால் ஒளி பிரகாசம், சுப்பிரமணின்னு சொல்லுவாங்க. அந்த அதெல்லாம் கற்பனை இல்லை. கற்பனை இல்லாத ஓங்குகின்ற அந்த அருட்பெரும் ஜோதியை சுப்பிரமணி என்றும் சிவஜோதி என்றும் கூறப்பட்டது. அந்தந்த அருளாளர்களுடைய அனுபவத்திற்கு ஏற்ப அந்த வகையில் வள்ளல் பெருமானார் இங்க சிச்சபாமணியே அப்படி சித்தெல்லாம் வல்ல சிச்சபாமணியே சொல்லுவாரு. இங்க கற்பனை இல்லாது விளங்குகின்ற, அது கற்பனை இல்லை, கண்களுக்கே புகை சிறிதும் காட்டாதே புருவ கலைநடுவே விளங்குகின்ற அந்த கற்பூர விளக்கு, அந்த ஜோதி மணி, அருட்பெரும் ஜோதி மணி, அதை அனுபவிக்கும் போதும் காணும் போதும் உண்டாகின்ற அந்த பரவசத்தை ஐயா இங்க கற்பனையில்லாது ஓங்கு சிச்சபாமணியே கணிப்பெரும் கருணை நிறைவே. அந்த அதை கணித்து கூற முடியாத கருணை நிறைந்த மணியாக இருக்கின்றதாம். அதை எப்படி அந்த கருணை நிறைந்த மணியாக இருக்கின்றது என்று சொல்லும் போது அதனுடைய அனுபவம் என்னன்னாக்கா, அந்த ஜோதி பிரகாசமானது அது உள்ளே ஒளி வீசி விளங்குகின்றதை காணும் போதும் கண்ணுற்று அனுபவிக்கும் போதும் தான் எப்படி அந்த அனுபவத்தை பெறுகின்றோம் என்றால் தன் உள்ளத்தில் எழுந்த கருணை நிறைவின் காரணமாகத்தான் அந்த அருள் அனுபவம் தனக்கு கிடைக்கின்றது. அப்பொழுது அந்த கருணை நிறைவான அந்த அருட்புறம் ஜோதியினுடைய அகக்காட்சியும் அதனால் வெளிப்படுகின்ற இன்ப பேருணர்வும் அந்த கருணை நிறைவினாலே உண்டாகின்றது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே யாரெல்லாம் தன் அகநிலையில் இருக்கின்ற அந்த தெய்வ நடராஜ பதியாகி சிச்சபா பிரகாசத்தை, அருட்பிரகாசத்தை, திருவுட்பிரகாசத்தை கண்டு கழித்து அதுவாகி நிற்க விரும்புகின்றார்களோ அவர்களெல்லாம் கருணை நிறைவோடு இருக்க வேண்டும் என்பதற்கு தான் பெருமானார் அங்க கருணை நிறைவேன் கொண்டறாரு. அந்த கருணை நிறைவாகி அருட்புறம் ஜோதி ஆண்டவரை காண்பதற்கு அந்த கண்மணியாகிய கண்ணும் மணியாக இருக்கின்ற அகநிலையில் விளங்கின்ற அந்த அருட்புறம் ஜோதி பேரின்பு அனுபவத்தை காண்பதற்கும் அனுபவிப்பதற்கும் கருணை நிறைவு நமக்கு உண்டாக வேண்டும். ஆகவே தான் வள்ளல் பெருமானாருடைய மகாமந்திரத்தில் தனிப்பெரும் கருணை என்று சுட்டப்பட்டு இருக்கும். ஆகவே அந்த கருணை நிறைவே அப்படின்னு இங்க குறிப்பிடுறார். இதெல்லாம் அவருடைய அனுபவம்.
இந்த நடரா நாம சாதாரணமா வெறுமனே கடவுளை வந்து புறத்துல ஒரு சிலையிலையோ ஒரு படத்திலேயோ ஒரு தீபத்திலேயோ பார்த்துட்டு அது வீட்டிலேயோ கோவிலையோ பார்த்துட்டு நான் கடவுளை பார்த்தேன் தரிசனம் பண்ணேன் வணங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. நாம் அந்த இன்பமெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு கற்பூரம் கடவுள்கிட்ட காட்டும்போது அந்த கற்பூர ஒளிச்சு ஒளியில அம்பாளுடைய திருவுருவத்தையோ அல்லது ஆண்டவருடைய நாம் வழிபடுகின்ற ஆண்டவர் திருவுருவத்தையோ பார்க்கும்போது அந்த சன நேரம் அந்த ஒரு பரவசம் அவ்வளோதான். அது மனோநிலைக்கு உட்பட்ட ஒரு பரவசம்தான், ஆன்ம பரவசம் கிடையாது. ஆனால் அகநிலையில் காண்கின்ற அந்த ஒளி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சத்திய ஒளி, அதுதான் உண்மை பேரொளி, அதுதான் அருட்புறம் ஜோதி. அந்த ஒளியை பார்க்கும்போது உண்டாகின்ற பரவசமும் இன்பமும் நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கும். அந்த உள் ஒளியை காண வேண்டும் என்றால் நமக்கு கருணை நிறைவு உண்டானால்தான் அந்த கருணை பதியாகி அருட்புறம் ஜோதி ஆண்டவர் தனிப்பெரும் கருணையோடு நமக்கு காட்சி கொடுப்பார், வெளிப்படுவார். இல்லை என்றால் அந்த காட்சி கிடைக்காது. அகநிலையில் இருக்கின்ற அருட்புறம் ஜோதி ஆண்டவரை காணாதவரையில் எல்லோரும் நாம் எல்லாம் குருடர்கள் தான். கண்ணிருந்தும் குருடனாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன், பொன் பொருள் சதமின்றி இருந்து விட்டேன். பட்டினத்தார் பாடல் உள்ளது, கண்ணிருந்தும் குருடனாய் இருந்து விட்டேன் என்றார். நமக்கு புறக்கண் இருக்குது, இருக்கிற எல்லா பொருளையும் பார்க்கின்றோம், எல்லா இடத்துக்கு போறோம் வரோம், அற்புதமான காட்சின்னு சொல்றோம், அற்புதமான மலையை பார்க்கின்றோம். ஆஹா எப்படி இருக்குது பாத்தியா மலைன்றோம், அருமையான அருவி கொட்டுது, கண்ணால பார்க்கின்றோம், அற்புத அருவின்னு சொல்றோம். அப்புறம் பிற அதே போல எத்தனையோ வான வேடிக்கைகள் பார்க்கின்றோம், வானத்திலேயே சூரியனை பார்க்கின்றோம், சந்திரனை பார்க்கின்றோம், முழுமதி நேரத்துல பார்க்கும்போது எவ்வளவு அழகு, கண்ணால பார்க்கின்றோம். சூரியனை பார்க்கும்போது எவ்வளவு அழகு, காலையிலையும் மாலையிலையும் சூரியனை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அருள் பிரகாசம், தங்க கலர்ல ஜொலிக்கும். இதெல்லாம் இறைவனுடைய காட்சி தான், மாற்று கருத்தே இல்லை, அதெல்லாம் இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்ற காட்சி தான், அதெல்லாம் அனுபவிக்கணும். ஆனால் அதெல்லாம் ஆண்டவனுடைய தனிப்பெரும் கருணை ஜோதி காட்சியில் ஒரு சிறு குறு தான். அதுவே இந்த அளவுக்கு அழகுக்கு நமக்கு தருகின்றது, ஒரு பரவசத்தை கொடுக்கின்றது. அதுவும் தெய்வ நிலையில் இருந்து காணும்போது தான், அந்த தெய்வீகமாக உணரும் போதுதான் அந்த சூரியன் தெய்வமாகவும் அந்த சந்திரன் முழுமதி ஆனந்த பரவசை கொடுக்கிற தெய்வமாகவும் நமக்கு ஒரு காற்றே வீசும்போது கூட அதை அனுபவிக்கும் போது தெய்வமாக அனுபவிக்கும் போது தான் தெய்வத்தை தன்மை நமக்கு கொடுக்கும். சாதாரணமான சாதாரணமாக தான் அப்படி கண்ணால் காண்கின்ற புறநிலையில் அனுபவிக்கின்ற இந்திரனின் மூலமாக கரணங்களின் மூலமாக அனுபவிக்கின்ற அந்த அனுபவமே அப்படி ஒரு இன்பத்தை கொடுக்குது என்றால் உள்ளொளியாகி அருட்புறம் ஜோதி சத்தியத்தை உணரும் போது சத்திய பேரொளியை நாம் கண்டு கழித்து இன்புறும் போது எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தத்தை தான் வள்ளல் பெருமானார் இங்க மிக அற்புதமாக தன் அனுபவங்களை வெளிப்படுத்துகின்றார். எதற்கு, தன் பெருமையை சாற்றி கொள்வதற்காக அல்ல. இந்த அனுபவத்தை நம் பிள்ளைகளும் பெற வேண்டும், நம் ஆன்மாவுக்களும் நம் சகோதர சகோதரிகளும் பெற வேண்டும் என்ற ஒரு ஆனந்த உள்ள திருவுளம்தான், கருணை நிறைவைத்தான். அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணை தான் அவரை இந்த அளவுக்கு வெளிப்படுத்தி நமக்கு இன்பத்தை தருவதற்கு அவர் பேரின்பத்தோடு இதை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அப்பேற்பட்ட கைத்தடைய வந்தவான் கனியை எல்லாம் கண்ட கண்ணை கலாந்த நடுவே விளங்குகின்ற கற்பனை இல்லாது ஓங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை சிச்சபா மணியை ஆனந்த நாயகனை நாம் அனைவரும் கண்டு கழிக்க வேண்டும், அதுவாக நின்று சுத்த சுகானந்த வாழ்வை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய இயற்கை உண்மை ஆணையாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். உயித்தடைய அழித்து எல்லாம் வல்ல சித்தாகி உயித்தடைய ஒவ்வொரு ஆன்மாவும் உய்வு பெற வேண்டும். அந்த உய்வகைக்கு அந்த என்ன செய்ய வேண்டும், உயித்தடைய அழித்து எல்லாம் வல்ல சித்தது தந்து எல்லாம் வல்ல சித்து ஒரு ஆன்மா வந்து உய்வு பெற வேண்டும் அப்படின்னாக்கா அந்த ஆன்மாவுக்கு நிலை கை கூட வேண்டும். அந்த எல்லாம் வல்ல சித்து என்பது எதனால் கைகூடும் அப்படின்னாக்கா நம்முடைய ஆன்ம பிரகாசத்தை மறைத்து கொண்டிருக்கின்ற அனந்த வகை திரைகளில் முதல் திரையாக சொல்லப்படுகின்ற அந்த பச்சை திரை என்று சொல்லப்படுகின்ற அந்த செயற்கை குணங்களாகிய ராக்காதிகளும்
அதாவது அசுத்த மாயா திரை ஆகிய செயற்கை குணங்களாகிய ராக்காதிகளும் மேல் திரையாகிய சுத்த மாயா திரையும் விலக வேண்டும். இது விலகனாதான் நமக்கு வந்து ஆன்மா புனிதமடையும். பிறகு அந்த சுத்த மாயா திரை விளங்கும் போது ஆன்ம லாபத்துக்குறி எல்லாம் வல்ல சித்து நமக்கு கைகூடும். இந்த இரண்டு திரைகளும் ஒரே திரை இரண்டு கூறாக இருக்கிறது. அசுத்த மாயா திரையோடு கூடிய சுத்த மாயா திரைன்னு பெருமனார் சொல்லுவாங்க பேருபதேசத்துல. அது அந்த திரைகள் நம்முடைய நாம் யார், நம்முடைய நிலை எப்படியப்பட்டது, நம்முள் இது இருந்து நம்மளை அதிர்ஷ்டிக்கின்ற ஆண்டவனுடைய நிலை எப்படியப்பட்டது என்பதை நமக்கு காட்டாமலேயே மறைத்து கொண்டிருக்கின்றது அந்த அசுத்த மாயா திரையோடு கூடி சுத்த மாயா திரை. இது விலகிவிட்டால் நாம் ஆனந்த ஒரு அனுபவத்தை பெறலாம். அப்படி பெறும்போது எல்லாம் வல்ல சித்து நமக்கு கைகூடும். அப்படி அந்த கைகூடுவதற்கு தான் உயிர்த்தடைய ஒரு ஆன்மா, ஒவ்வொரு ஆன்மாவும் உய்வு பெற வேண்டும். அந்த உய்வு பெறாமல் நம்மளை தடுத்து வைத்திருப்பது அசுத்த மாயா திரையோடு கூடிய சுத்த மாயா திரை அப்படின்னு ஐயா சொல்றாங்க. உய்த்தழைய அழித்து எல்லாம் வல்ல சித்தது தந்து ஓட்டாது ஊறி ஊறி ஓட்டாது. நம்ம ஒரு பொருளை சாப்பிட்றோம்னாக தேட்டிடும், தேனை குடிக்கிறோம்னாக்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அதுக்கு மேலே திகட்டிடும். எப்பேற்பட்ட உணவும் நிறைவடையும் வெறியும்தான், அந்த நாக்கு அந்த ருசியை ஏற்றுக்கிற வெறியும்தான், பிறகு திகட்டிடும். ஆனால் அருட்பெரும் ஜோதி அருள் அமுதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அருட்பெரும் ஜோதி இன்பத்தை அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா, அது எவ்வளவு அனுபவித்தாலும் அந்த அருள் அமுதத்தை எவ்வளவு பருகினாலும் தெவிட்டாமல் உவட்டாமல் ஊறி ஊறி நமக்கு இன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த ஓட்டாது ஊறி ஊறி ஊட்டெழுந்து என்னையும் தானாக்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தன்னுடைய தனிப்பெரும் கருணை அருளார் அமுதத்தை தனிப்பெரும் கருணை தன்மையை எப்படி சொல்றது, ஆண்டவனுடைய அந்த இயற்கை உண்மை தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தனிப்பெரும் கருணை. அது ஒரு உணர்வு மயம், ஆனந்த உணர்வு மயம். அந்த உணர்வு மயம் நம்முடைய அகநிலையிலிருந்து அந்த அணுவாகி நம்முடைய அருட்புறம் ஜோதி அகநிலையிலிருந்து அது வெளிப்பட்டு அந்த அருட்பிரகாசம் பரவும் போது எப்படி இந்த காலை வேளையில் சூரியன் மெல்ல 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 அப்படி உதித்து அதன் அருள் ஒளி பரவும் போது நாம் காண்கின்ற நம் கண்களுக்கும் கண்கொள்ளா காட்சி அந்த பரவும் போது நாம் அனுபவிக்கலாம். அது உடலிலே படும் போதே நம்மளுக்கு ஒரு ஆனந்த பரவசம் உண்டாகும். எல்லா பொருளும் விளக்கமாக விளங்கும். அப்படி இந்த உள்ள இருக்கிற அருட்புறம் ஜோதி இறை ஆற்றல் அந்த அருள் ஒளி வெளிப்படும் போது ஆன்மாவில் இருந்து அனகமாக வெளிப்படும் போது அதை அனுபவிக்கும் போது ஒவ்வொரு அணுக்களும் அனுபவிக்கும். இந்த ஆன்மாவும் ஜீவனும் கருணிந்திகளும் கருவி கரணங்களும் எல்லாம் சேர்ந்தே அந்த அருள் ஒளி பரவி அதன் மூலமாக நம்முடைய ஆன்மா அனுபவிக்கின்ற அந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, ஊற்றெழுந்து அந்த அருட்ஜோதி பதி தன்னுடைய அருள் ஒளி கதிர்களை பரப்பும் போது ஊற்றெழுந்து என்னையும் தானாக்கி, அப்போ அந்த அருட்பெரும் ஜோதினுடைய இயற்கை உண்மை தன்மை என்னவோ அது தன்னை அந்த தன்மை அப்படியே தன்னுடைய உடல் பொருள் ஆவி முழுவதும் பரவி ஒவ்வொரு அணுக்களிலும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள ஒவ்வொரு அணுக்களிலும் நிரம்பி வழிகின்ற போது என்னையும் தானாக்கி என்னுள்ளே உள்ளபடி உள்ளாமுது. இந்த அற்புத அனுபவத்தை பேரின்ப அனுபவத்தை பெருமானார் அனுபவித்தார். அந்த அனுபவிக்கின்ற அந்த அனுபவத்தையும் நாமும் அனுபவிக்கும் போது எல்லையற்ற ஒரு பேராற்றல் பெருங்களிப்பு நம்மையெல்லாம் சூழ்ந்து கொள்ளும். அந்த அற்புத அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பெருமான் பெருங்கருணையோடு வெளிப்படுத்திய இந்த நடராஜ பதியை போற்றி போற்றி தொழ வேண்டும். பிறகு இறுதியாக முதல் அடி மெய்ச்சடைய உள்ளம் குளிர்ந்து மெய்த்தடைய இந்த உடம்பு தழைக்கணும். எப்படி தழைக்கும், அருளுணர்வால் தழைத்து ஓங்கும் மெய்த்தடைய உள்ளம் குளிர்ந்து இந்த ஆன்மா குளிரணும், மனம் செம்மையாகணும். ஆன்மா குளிர்ந்து அதன் மூலமாக இந்த உடல் குளிர்ந்து உணர்வெல்லாம் குளிர்ந்து இப்படி மாறாத இந்த குளிர்ந்த நிலையிலிருந்து இந்த அனுபவத்திலிருந்து மாறுபடாமல் மீண்டும் தாழ்ந்த நிலைக்கு செல்லாமல் அந்த உயர்ந்த நிலையிலேயே இருப்பதுதான் மெய்த்தடைய
உள்ளம் குளிர்ந்து உகை மாறாது, ஆனந்த பரவசம் மாறாது, மென்மேலும் கலந்து பொங்க. இச்சை அறிவு ஓங்க, விச்சை அறிவு, விச்சை என்ற அருள் அறிவு. இந்த அருள் அறிவு, அந்த அருள் உணர்வு அகநிலையிலிருந்து அனகமாக வெளிப்பட்டு பிரகாசம் அடைய அடைய ஒவ்வொரு அணுவுக்கும் ஊடுருவி பரவ பிறகு, அதனால் அந்த அருள் உணர்வே அருள் அறிவாக, விச்சை அறிவு ஓங்க, அருள் அறிவாக ஓங்க, எனது விச்சை அறிவு ஓங்க, இச்சை அறிவு அனுபவம் விளங்க. இச்சை அறிவு அனுபவம், அங்க விச்சை அறிவுன்னு சொல்றாரு, அருள் அறிவு. அந்த அருள் அறிவு மூலமாக தன்னுடைய இச்சை எல்லாம், இச்சை அறிவு என்றால் வள்ளல் பெருமானார் இந்த ஜீவர்களெல்லாம் படுகின்ற துன்பத்தையெல்லாம் எப்படியெல்லாம் தவிர்க்க வேண்டும், தவிர்த்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் ஆனந்தத்தை அளிக்க வேண்டும் என்பது அவர் கோட்டை கட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றார் வள்ளல் பெருமானார். தன்னுடைய இச்சை என்னவோ, தன்னுடைய அறிவில் இச்சை அறிவு அந்த அனுபவம், தான் என்னென்ன நன்மைகளை இந்த உயிர் குலத்திற்கு செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ தன் அனுபவத்தில் அதை வெளியாக்கி கொள்ளும் விதமாக இந்த விச்சை அறிவு ஆகிய அருள் அறிவை அவர் அதன் மூலமாக பயன்படுத்தி தன்னுடைய தனக்கு தேவையான உலக உயிர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தன்னுடைய கடமையை, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கின்றார். அந்த இறைவனுடைய அருள் அறிவின் மூலமாக, அருள் அறிவு என்பது சாதாரண மனிதர் எல்லாத்தையும் செய்ய வல்லக்கூடிய வல்லபம் தான் அருள் அறிவு. அந்த கடவுள் அறிவை வைத்துக்கொண்டு தான் விரும்பிய விருப்பத்திற்கு இணங்க அந்த அறிவை பயன்படுத்தி இந்த உலக உயிர்களுக்கு நன்மை செய்வதாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இச்சை அறிவோங்க, எனது இச்சை அறிவு அனுபவம் விளங்க அறிவறிதாகி எல்லாத்தையும் நிறைவேற்றிக் கொள்கின்றார். இப்படி வள்ளல் பெருமான் தன்னுடைய நடராஜபதி மூலமாக இந்த உலக உயிர்களின் நன்மை கருதி தான் பெற்ற இன்பம் எப்படி பெற்றேனோ அதுபோல் ஒவ்வொரு உயிரும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை விளக்கத்தோடு இங்கே நமக்கு பகிர்வதற்கு பெருங்கருணை செய்தார்கள் குருநாதர். அவருடைய தெய்வ திருவடியை பணிந்து இந்த நடராஜபதி மாலையை தினந்தோறும் ஒரு பாடலோ இரண்டு பாடலோ நம்மால் முடிந்த பாடலை தீப ஜோதி முன்னிலையில் இருந்து நடராஜர் பதியே அந்த ஜோதி பதியாக நம் முன்னே இருக்கின்றார் என்பதை நினைத்து தெய்வ பாவனை செய்து இப்படி மெய்த்தடைய உள்ளம் குளிர்ந்து உகை மாறாது மென்மேலும் கலந்து போங்க, விச்சை அறிவு ஓங்க, எனது இச்சை அறிவு அனுபவம் விளங்க அறிவறிது ஆகி உய்தழைய அழித்து எல்லாம் வல்ல சித்தது தந்து ஒவட்டாது ஊறி ஊறி ஊட்டெழுந்து எண்ணையும் தானாக்கி என்னுள்ளே உள்ளபடி உள்ள அமுதே, கைத்தடைய வந்தவான் கனியே எல்லாம் கண்ட கண்ணே கலாந்த நடுவே, கற்பனையிலாது ஓங்கு சிற்றபா மணியே, கனிப்பெரும் கருணை நிறைவே, தூய்த்தழை பரப்பி தூய்த்தழை பரப்பி தழைந்த தருவே, அருஜோதி சுகபோக யோக உருவே, சுத்த சிவ சன்மார்க நிதியே, அருட்பெரும் ஜோதி நடராஜ பதியே என்று அந்த ஜோதி முன்னிலையில் அமர்ந்து இந்த பாடல்களையெல்லாம் ஆனந்த பரவசம் கொண்டு பாடி ஆடி சிறப்புற்று எல்லாம் வல்ல அருட்புறம் ஜோதி வள்ளல் பெருமானரையா, இயற்கை உண்மை கடவுளே, என் உள்ளொளியாக ஓகுகின்ற அருட்புறம் ஜோதி ஆண்டவரே, இந்த சத்திய அனுபவத்தை யானும் பெறுவதற்கு பெருங்கருணை செய்தருள வேண்டும் என்று தினந்தோறும் நாம் உள்ளூர பாடி ஆடி கழித்தோமானால் நமக்கு உள்ளது உள்ளபடியே அருட்புறம் ஜோதி ஆண்டவர் தந்து அருள்வார் என்பது சத்தியம் சத்தியமே என்று கூறி இவ்வகையில் இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலுக்குரிய விளக்கத்தில் நாம் சந்திப்போம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லானிறியே குவளையமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, குருவாழ்க குருவே துணை.